ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் திருக்குறள் பகுதியில் ஒன் பை ஒன்னாக கவர் இருக்கோம் திருக்குறிய இம்பார்ட்டன்ஸ் என்ன குரூப் ஃபோருக்கு குரூப் டூக்கு குரூப் ஒன்னுக்கெல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் ஸோ இந்த வீடியோவில் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் தேர்ட் டேமில் இருக்கிற திருக்குறள் பகுதி தான் பார்க்க போகிறோம் ஃபுல் டெம் ஃபுல் டெம் ஃபுல் புக் வச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து அதில் எட்டாவது ஏழில் இந்த திருக்குறள் பகுதி வரும் ஓகேங்களா டோட்டலாக டென் திருக்குறள் வந்து இந்த ஏழில் வந்து இருக்குது ஸோ இதெல்லாமே இப்போ அதோடைய விளக்கத்தோடவே பார்க்கலாம் ப்ளஸ் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல என்னென்ன பாயிண்ட்டை கரெக்டாக வந்து கொஸ்டினை மேக் பண்ணுவாங்க எந்த பாயிண்ட்லாம் நோட் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துலாம் ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற அதிகாரம் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஃபஸ்ட்டு திருக்குறள் வந்து மனத்துக்கன் மாசிலன் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருக்கணும் அதுதான் சிறந்த அறம் அதாவது மனத்துக்கன் மனசில் மாசிலன் மாசில்லாமல் இருக்கணும் ஆதல் இது இருக்கிறதான் வந்து அனைத்தரன் இருக்கிறதா வந்து சிறந்த அறம் அந்த தரன் இருக்கு இல்லையா அதாவது அனைத்தரன் அனைத்தரன்கிறது அறனை குறிக்குது ஓகேங்களா ஸோ அந்த அரண்கிறது தான் அறம் அப்படிங்கிற பொருளை குறிக்கும் ஓகேங்களா ஸோ மனத்துக்கன் மாசிலன் ஆதல் அனைத்தரன் அது மனசில் குற்றம் இல்லாமல் இருக்கிறது தான் சிறந்த அறம் ஆகல நீரப்புற மற்றதெல்லாம் ஆகாது அதுதான் மற்றதெல்லாம் வெறும் ஆரம் வரமே அப்படிங்கிறது தான் இதோடைய பொருள் ஓகேங்களா ஸோ இதில் அந்த அரண் அப்படிங்கிறது மனசில் குற்றம் இல்லாமல் இருக்கிறதான் அறம் அப்படிங்கிறது குறிக்கலாம் இல்லை வந்து எது அறம் என்ன திருக்குறள் ஒரு குறிப்பிடுகிறாருன்னு கேட்டு உங்களுக்கு கேள்வி கேட்கலாம் மனசில் குற்றம் இல்லாமல் இருக்கிறது மனத்துக்கன் மாசிலன் ஆதல் அப்படிங்கிறது தான் அடுத்த திருக்குறள் அழுக்காறு அவா வெகிலி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அற இதில் வந்து என்னன்னா இந்த அழுக்காருங்கிறது பொறாமை ஓகேங்களா அதோடைய பொருள் வந்து பொருள் பொறாமை அழுக்காருன்னா பொறாமை அவா அப்படிங்கிறது வந்து பேராசை ஓகேங்களா அவானா பேராசை வெகுலினா சினம் இன்னாச்சொல் அப்படின்னா கடுஞ்சொல் ஓகேங்களா இந்த நாலுமே இழுக்கா என்ற தரம் இந்த நான்குமே இல்லாமல் வாழ்கிறது தான் அறம் குறி குறிப்பிடுகிறார் ஓகேங்களா ஸோ எந்த நான்கும் இல்லாமல் இருக்கிறது அறம் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்ட்டு ஆப்ஷனில் மாற்றி மாற்றி கொடுத்து கேட்கலாம் பொறாமை பேராசை இதில் அர்த்தமும் கொடுக்கலாம் இல்லை வந்து திருக்கூறில் இருக்கிற வார்த்தையும் கொடுக்கலாம் எது வேணால் கேட்கலாம் ஸோ அது மாதிரி அதோடைய பொருளோட நான் வச்சுக்கோங்க மெயினாக இது நான் வச்சுக்கோங்க அதோடைய பொருளும் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி இருந்தாலும் அடிச்சிடலாம் இல்லையா ஸோ அழுக்காரு அவா வெகிலி இன்னா சொல்லி நாளும் இல்லாமல் இருக்கிறதா அறம் ஓகேங்களா ஸோ இதில் அழுக்காருங்கிறது பொறாமை அவாங்கிறது பேராசை வெக்லிங்கிற சினம் என்ன சொல் அப்படின்னா கடன் சொல்லி இல்லை மெயினாக வந்து இந்த அவாங்கிறது நிறைய பேர் வந்து கன்ஃபி செய்வீங்க வாங்கிறது பேராசையை குறிக்குது ரைட்டுங்களா அடுத்தது ஈகை அப்படிங்கிற அதிகாரம் வருது வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறிய எதிர்ப்பை நீரது உடைத்து அதாவது ஒன்றுமே இல்லை வரியாவர்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான் ஈகை ஓகேங்களா அதுதான் வந்து ஈகை மற்ற எல்லாமே குறிய எதிர்ப்பு அதாவது ஏதோ ஒரு பயனை எதிர்பார்த்து பண்ணுறது தான் அப்படிங்கிறத குறிப்பிட்றாரு ஓகேங்களா ஸோ ஈகைங்கிறது என்ன அப்படின்னு கேட்கலாம் ஈகைங்கிறது வரியாருக்கு ஒன்று ஈவது அதாவது இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான் ஈகை அடுத்தது ஈத்துவக்கும் இன்பம் அறியார் கொள் தாம் உடைமை வைத்திலக்கும் மண்கணவர் அப்படின்னா இல்லாதவங்களுக்கு கொடுக்குற இன்பத்தை அறியாதவங்க இல்லாதவருக்கு கொடுப்பதா போகிற இன்பத்தை அறியாதவங்க பொருளை வச்சிருக்கிறனால எந்த பயனும் இல்லை அது வந்து என்னது அதை வந்து இழந்துருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணுறாரு ஓகேங்களா ஸோ அதாவது ஈத்துவக்கும் இன்பம் அறியாதவர் என்ன பண்ணிடுவாங்கன்னா வயிற்றுக்கும் மண்கணவர் தான் சேர்த்து வச்ச பொருளெல்லாம் இழந்துருவாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க யார் வந்து யார் வந்து வயிற்றுக்கு மண்கணவர் அப்படின்னு திருவள்ளுவர் குறிப்பிடார் அப்படின்னு கேட்கலாம் ஈத்தோக்கும் இன்பம் அறியாது அறியார் கோல் அதாவது அடுத்தவங்களுக்கு கொடுக்கறனால வர இன்பத்தை அறியாது வர்கள் எப்படி பொருளாகவும் கொடுக்கலாம் இல்ல அப்படின்னா வந்து அந்த திருக்குறளோட அந்த லைனாகவும் கொடுக்கலாம் அடுத்த அதிகாரம் வந்து இன்னா செய்யாமை இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானே நன்னையும் செய்து விடல் அப்படிங்கிறது அதாவது என்ன அப்படிங்கிறதுனால துன்பம் நமக்கு துன்பம் பண்ணவங்களையுமே என்ன பண்ணணும்னா அவங்கள வந்து நம்ம திருப்பியே பதிலடியோ அந்த மாதிரிலாம் இல்லை அவங்களை பதிலடிங்கிறது என்னென்னா என்ன செய்தாரே நமக்கு துன்பம் செஞ்சவங்கள அவர் நானும்படி அவங்க வைக்கப்படுற அளவுக்கு அவங்களுக்கு நல்லது செஞ்சிடணும் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு அவ்வளோ கெட்டது சொல்லியிருக்கோம் ஆனால் அவங்களுக்கு நல்லது பண்ணுறாங்களே அப்படின்னு அவங்களே வெக்கப்பட்டு தளக்கூடிய நம்ம அளவுக்கு நம்ம அவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க என்னங்கிறது துன்பம் செய்தவங்க நன்மை செஞ்சிடணும் அப்படிங்கிறது நன்மையும் செய்து விடல் அப்படிங்கிறது நன்மை நம்ம திருப்பி செஞ்சிடணும் பண்ணணும் அப்படிங்கிறதான் பொருள் சோ என்ன செய்தவர்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காரு நன்மை செய்யணும்னு சொல்லியிருக்காரு எப்படி வேணால் உங்களுக்கு கேள்வி வரலாம் அடுத்தது அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றா கடை அதாவது தன் பிறருடைய துன்பத்தை தன்னுடைய துன்பம் போல அவங்க தன்னுடைய பெற்ற அறிவினால் எந்த பயனுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அறிவினால் ஆகுவது உண்டோ எது அப்படின்னு கேட்கலாம் பிரிதி நோய் தன்னோய் போல் கடை பிரிதி நோய்னா பிரிதி நோய்ங்கிறது துன்பம் ஓகேங்களா அதோடைய அர்த்தம் வரும் நோய்ங்கிறது துன்பம் பிரிதி நோய் மற்றவங்களுடைய துன்பத்தை தன்னோய் போல கருதாதவங்க அறிவு அறிவு இருந்து அவங்களுக்கு என்ன பையன் அப்படிங்கிறது தான் என்னுடைய பொருள் ஓகேங்களா ஸோ இது வந்து இது கொடுத்து கேட்கலாம் இந்த வார்த்தை கொடுத்து கேட்கலாம் அறிவினால் ஆகுவது உண்டோ அப்படின்னு எதை குறிப்பிட்டார்னா மற்றவர்கள் மற்றவருடைய துன்பத்தை தன் துன்பம் போல கருதாதவர்களா இல்லை வந்து அடுத்தவர்களுடைய பொருள் ஆசைப்படுபவர்களா எது அப்படின்ற மாதிரி kijk dan அடுத்தது இணைத்தானும் எஞ்ஞாற்றும் யாருக்கும் மனத்தானம் மானா செய்யாமை தலை நம்மளுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எந்த செலியும் வந்து எந்த காலத்துலையும் யாருக்குமே செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதான் அதோடைய பொருள் ஒன்றும் இல்லை இணைத்தானம் எப்பயுமே இணைத்தானம்னா வச்சுக்கோங்களேன் இணைத்தானம் எதையுமே எஞ்ஞாற்றும் எப்பயுமே யாருக்குமே ஓகேங்களா மனத்தானம்னா மன மனசை ஒப்புக்கொள்ளாத விஷயத்த செய்யக்கூடாது புரியுதுங்களா யாருக்குமே இணைத்தானம் எப்பயும் யாருக்கு எந்த ஒரு எதையுமே எப்போ யாருக்கு எப்பயுமே யாருக்குமே வந்து நம்ம மனசு ஏற்றுக்கொள்ளாத மனத்தானம் அப்படிங்கிறது மனசு ஏற்றுக்கொள்ளாத விஷயங்களா நம்ம உள்ளம் ஏற்றுக்கொள்ள பல விஷயங்களை மானா செய்யாமை அதை செய்யக்கூடாது செய்யாம இருக்கா தலை அப்படின்னு சொல்ல வராங்கிறது நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது கொல்லாமை அப்படிங்கிற அதிகாரம் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலூர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அதாவது நம்மள்ட்ட இருக்கிறத மற்ற உயிர்களுக்கெல்லாம் பிரித்து கொடுத்து நம்ம வாழணும் அதுதான் வந்து நூலூர் தொகுத்தவற்றில் நூலூர் தொகுத்தவற்றெல்லாம் இருக்கிற இது வரைக்கும் அந்த நூலில் நூல்களில் சொல்லப்பட்டதில் எல்லாமே சிறந்தது அப்படிங்கிறத சொல்ல வராங்க சரிங்களா அப்போ இதில் மெயின் வந்து என்னன்னா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் எது வந்து நூலூர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அப்படிங்கிறதான் ஓகேங்களா எல்லோரும் கொடுத்து வாழணும் அதுதான் வந்து இது வரைக்கும் கூறப்பட்ட நூல்களில் சொல்ல விஷயங்களை விட சிறந்த அறம் அப்படிங்கிற மாதிரி இந்த லைன் இந்த திருக்குறள் அப்படிங்கிறது நமக்கு விளக்குது அடுத்தது பெரியாரை பிழையாமை பெரியாரை பிழையாமை அப்படிங்கிறது அதை பெரியாருங்கிறது நிறைய பேர் கன்ஃபியூஸாக புரிஞ்சுக்கிறீங்க பெரியாருங்கிறது பெரியவங்க இல்லை வயசில் பெரியவங்க அறுபது வயசு எண்பது வயசு ஆள் அப்படிங்கிறது இல்லை பெரியாருங்கிறது அதாவது ஒரு ஒரு விஷயங்களை சிறந்தவங்க ஓகேங்களா அறிவிலையும் கல்விலையோ திறமையிலையோ சிறந்தவர்களை தான் வந்து பெரியார் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க பெரியவர்கள் அதாவது வலிமை மிக்கவர்கள் அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிட்றாங்க ரைட்டுங்களா ரைட் ஆற்றுவார் ஆற்றல் இகலாமை போற்றுவார் போற்ற போற்றலுள் எல்லாம் தலை இதில் வந்து என்ன அப்படின்னா ஆற்றுவார் ஆற்றல் அப்படின்னா ஆற்றல் உடையவர்களோட வந்து இலக்க கூடாதா ஆற்றுவார் ஆற்றல் ஆற்றல் அப்படிங்கிறதுனா ஆற்றல் உடையவர்கள் ஓகேங்களா ஸோ இகழாமை இகழக்கூடாது போற்றுவார் போற்றுவர் எல்லாம் தலை அப்படின்னா அதுதான் நம்மளை தீமையிலேருந்து காற்றுக்கொள்கிற ஒரு சிறந்த வழி ஓகேங்களா ஸோ அதான் ஆற்றல் உடையவர்கள்ட்ட பெரியவரை வந்து நம்ம எப்பயுமே இகழக்கூடாது அவங்களை பகச்சிக்க கூடாது அதுதான் நம்மளை அது பகச்சிக்காமல் இருக்கணும் அதுதான் நம்மளை அவங்க தான் வந்து நம்மளை தீமையிலேருந்து காத்துக்கிற ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு வழியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்றாங்க அடுத்தது அந்த பெரியாரை துணைக்கோடல் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து வருது எஸ் பெரியாரை பிழையாமை பெரியாரை துணைக்கூடல் அப்படிங்கிறது வேற ஒரு அதிகாரமாக இருக்கும் இது வந்து பெரியாரை பிழையாமை அவங்கள வந்து இது பண்ணக்கூடாது இழக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து வருது எரிநாள் சுடப்படினும் ஒய்வுண்டாம் ஒய்யார் பெ பெரியார் பிழைத்தொழுகுவார் அதாவது தீயால் சுட்டுக்கிட்டால் கூட பிளச்சவங்க பிழைச்சவங்க வந்து இருப்பாங்களாம் ஆனால் பெரியாரை வந்து தீங்கு செய்தவர்கள் வந்து தப்பிக்கவே முடியாது அதுதான் எரியினால் தூயால சுடப்படினும் உண்டாம் இது வரைக்கும் தனியாக பிரிச்சுக்கணும் எரியனால தீயால சுடப்படின்னு உய் உண்டாம் உய்வு இருக்கு ஆனால் உய் உய்யார் உயிரார்னா உய் இல்லை எப்போ பெரியார பிழைத்தொழுக்குவார் ஓகேங்களா எப்போ எப்ப உயிர் இல்லை அதாவது உய்யார் அப்படின்னா எப்போ வந்து தப்பிக்க முடியாது இப்படி கொடுத்து கேட்கலாம் பெரியாரே பிழைத்தொழுக்குவார் அதாவது பெரியாரை வந்து இகழ்கிறவங்க தீங்கு செய்கிறவங்க வந்து தப்பிக்க முடியாது இதை இதோடைய பொருள் ரைட்டுங்களா ரைட் இப்போ மார்க் பார்க்கலாம் ஏழைகளுக்கு உதவி செய்வதே டேஸ் அப்படின்னா ஈகை ஏழைகளுக்கு உதவி செய்வதுதான் ஈகை பிற உயிர்களிடம் டேஷ் கண்டு வருந்துவதே அறிவின் பையன் துன்பத்தை கண்டு தான் வந்து அறிவோட பயன் உள்ளத்தில் வந்து குற்றம் இல்லாமல் தான் வந்து சிறந்தாரம் குற்றம் இல்லாமல் இருக்கணும் அடுத்தது இடமாரிய சீர்களை முறைப்படுத்தி எழுதுகான்னு கொடுத்துருக்காங்க வரியாருக்கு ஒன்று இது மேலேயே இருக்குது வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றும் எல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து ஓகேங்களா அடுத்தது இணைத்தானும் என்னைத்தானும் எஞ்ஞாற்றும் யாருக்கும் மனத்தானம் மானா செய்யாமை தலை மானா செய்யாமை தலை ஓகேங்களா இது ரெண்டுமே மேலே இருக்குது தான் நான் கீழே மென்ஷன் பண்ணலை ஸோ மேலே இருக்கிற திருக்குறள் அதே தான் அடுத்தது இங்கே ஒரு கதை மாதிரி கொடுத்துருக்காங்க எப்பயும் போல் அந்த கதைக்கான திருக்குறள் எதுன்னு கேட்குறாங்க ஸோ இதில் வந்து ஒரு ஒரு பொண்ணு வந்து பூங்கை ஒரு பொண்ணு வந்து அவங்களுடைய தோழிகளுடன் வந்து பூங்காவுக்கு வந்திருக்காங்க அந்த மரத்தடியில் வந்து உக்காந்துருக்காங்க அந்த இடத்துல வந்து ஒரு பறவை வருது அந்த பறவைகளுக்கு உணவை பிரித்து கொடுத்து சாப்பிட்றாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து எந்த திருக்களோட ஒத்துப்பகுதி அப்படின்னா வந்து பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்த உற்றுல் எல்லாம் தலை ஸோ எல்லோரும் கொடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிறத அதோடைய பொருள் அதுதான் தான் வந்து நமக்கு கரெக்டாக வந்து புரிஞ்சது ரைட்டுங்களா ரைட் இப்போ வந்து திருக்குறளில் அப்படி ஒன் பை வேணால் ஒரு விஷயம் மாதிரி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா மனசுல மாசு இல்லாம இருக்கிறதா வந்து இருக்கிறதுலே சிறந்த அறம் அப்படிங்கிறது இந்த திருக்களுடைய பொருளாக இருக்கும் அடுத்தது வந்து அழுக்கார அவாவிகள் இன்னாச்சொல்லி ஆளு இல்லாம இருக்கிறதா அறம் அதாவது பேரா பொறாமை பேராசி கடுஞ்சொல் பேசுது இது இதுவுமே இல்லாம இருக்கிறதா வந்து அறம் அடுத்தது வரியாருக்கு ஒன்று ஈவதை இல்லாதவங்களுக்கு கொடுக்குறதா ஈகை மற்ற எல்லாமே வந்து நம்ம அதோடைய எதிர்ப்பை அதாவது நம்மளுடைய இதை ஒரு பயனை எதிர்பார்த்து பண்றது அப்படிங்கறதா அதோடைய பொருள் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுகிற இன்பத்தை அறியாதவங்க அறிவு அறிவு அவங்களுடைய பொருளை வந்து சேர்த்து வைச்சாலும் அவங்க வந்து இழந்துருவாங்க அப்படிங்கிறது இதோடைய பொருள் அடுத்தது இன்னும் நமக்கு கெட்டது செஞ்சவங்களுக்கும் அவங்க வைக்கப்படுற அளவுக்கு நம்ம நல்லது செய்யணும் அப்படிங்கிறது அடுத்தது நமக்கு அறிவு இருக்கிறனால என்ன பையன் அதாவது எப்போ அப்படின்னா மற்றவங்களுடைய துன்பத்தை தன்னோட துன்பம் போல கருதலைனா நமக்கு அறிவு இருக்கிறனால என்ன பையன் அப்படிங்கிறது அடுத்தது எப்பயுமே எதையுமே எப்பயுமே யாருக்குமே ஓகேங்களா நம்மளுடைய மனசு ஏற்றுக்காத ஒரு விஷயத்த பண்ணவே கூடாது அப்படிங்கிறது அடுத்தது மற்றவங்களுக்குலாம் கொடுத்து வாழணும் கொடுத்து வாழ்றதுதான் இது வரைக்கும் நம்ம நூல்களை சொல்லப்பட்ட அறத்தில் விட சிறந்த அறம் அதுதான் எல்லாத்தையும் கொடுத்து இப்போ பிரித்து நம்ம ப வாழணும் அப்படிங்கிறது அடுத்தது ஆற்றலில் சிறந்த பெரியாரை வந்து நம்ம எப்பயுமே வந்து இகழக்கூடாது ஸோ அவங்க தான் வந்து நம்மளை வந்து தீங்கிலருந்து கா காக்கிற சிறந்த ஒரு வழியாக இருப்பாங்க அப்படிங்கிறது அடுத்தது நம்ம ஒரு தீனால் சுட்டப்பட்டாலும் அவங்களுக்கு வந்து பிழைச்சிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது ஆனால் வந்து ஒருத்தவங்க பெரியாரை வந்து இப்போ இது பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு தீங்கு செஞ்சாங்கன்னா தப்பிக்க முடியாது அப்படிங்கிறது சரிங்களா ஸோ பத்து திருக்குறள் பத்து திருக்குறள் நமக்கு தேவையான நிறைய விஷயங்களும் இருக்குது எக்ஸாமுக்கு தேவையானது இருக்குது ப்ளஸ் வந்து நமக்கு தேவையான விஷயங்களும் நிறையவே இருக்குது ஸோ ஒரு ஆர்வத்தோடு படிக்க ஆரம்பிங்க ஆர்வத்தோடு படிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு புரிதலும் இருக்கும் வாழ்க்கையிலையும் வந்து ஏன்னா பிஃபோர் த எக்ஸாம் நம்ம வந்து என்ன தான் எக்ஸாமில் கடி கஷ்டப்பட்டு மனப்பட பண்ணி மக்கேற்றி படித்து எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாலும் ஆஃப்டர் எக்ஸாம் நம்ம வாழ்க்கை கரெக்டாக கொண்டு போகணும் அப்படின்னா இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படுது உங்களுக்கு வேணுங்கிறத கரெக்டாக எடுத்துக்கோங்க சரிங்களா இது எல்லாமே உங்களுக்கு எப்படி இந்த ஒவ்வொரு திருக்குறள் விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கைக்கு எப்படி நீங்க பொறுத்திக்கலாம் எடுத்துக்கலாம் உங்களுடைய எப்படி பொருத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க எக்ஸாம்லையும் கிளியர் பண்ண முடியும் உங்க வாழ்க்கைக்கு சிறந்ததாக இருக்கும் சரிங்களா டோட்டலாக பார்த்தாச்சு சிக்ஸ்த் இதோட கம்ப்ளீட் பண்ணியாச்சு வீடியோ செவன்த் எய்த் இதெல்லாமே ஒன் பை ஒன் பார்த்துலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி